ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? ஒரு பாம்போட கதை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் வயசான பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்பு டெய்லியும் அப்படியே மெதுவாக காட்டை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குமா. நம்ம ஏன் இப்படி எல்லோரையும் கடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்கு தோணி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அச்சிச்சோ, நம்ம இப்படி இருக்குமே இப்படி இருக்குமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துதான். அப்போது ஒரு முனிவர் இருந்தாராம். முனிவர் பார்த்து இதை வந்து சொல்லுது, வணக்கம் முனிவரே, எனக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு கவலை இருக்குது, நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். அவரும் சொல்கிறாராம், என்ன பாம்புமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்படின்னு சொல்லிச்சான், நான் எல்லாரையும் கடிக்கிறேன்ல, நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதனால எனக்கு நிறைய பாவம் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்குதான். உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, யாராச்சும் உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா தான் நீங்கள் அப்படி பண்ணுற, ஆனால் தேவையில்லாமல் கடிக்கூடாது, தானே இனிமேல் யாரையும் தேவையில்லாமல் கடிக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாராம். உடனே அன்றைய வந்து பாம்பு வந்து மனசில் முடிவு பண்ணிச்சு, இனிமேல் நம்ம ரொம்ப குட் பாம்பாக இருக்கணும், யாருமே கடிக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பியும் காட்டை சுற்றி சுற்றி வந்துச்சான். சுற்றி வந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு வேணுன்னே இந்த பாம்பு இருக்குல்ல, அதை ஹர்ட் பண்ணுறாங்க, போட்டு அடிக்கிறாங்க, அப்படி டார்ச்சர் பண்ணிட்டாங்க, இதுக்கு ரொம்ப அழுவச்சு வந்துச்சு, அழுதுட்டே யாருமே கடிக்கல, அப்படி பாவமாக உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்துச்சான். அப்போ வந்து அந்த முனிவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏ பாம்புமா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். கேட்டு உடனே பாம்பு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னீங்கல்ல யாருமே நான் கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் யாருமே கடிக்கல, எல்லாரும் என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொன்னிச்சான். உடனே அவர் சொல்கிறார், இங்கே பாரு, யாராவது உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா நீ திருப்பி அவங்கள மிரட்டணும் தானே, உஷ்ணம் மிரட்டினா உடனே அவங்களாம் பயந்து ஓடிடுவாங்க தானே, அதனால் இனிமேல் யாராச்சும் ஹர்ட் பண்ணாலும் நீ அமைதியாகவே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு நீ புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, புரிஞ்சுக்கிட்டு அப்போலேருந்து யாராவது மிரட்டினாங்கன்னா உடனே உஷ்ணே சொல்லி அவங்களுக்கு பயமுறுத்திடுமா. ஓகேவா? இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், யாராவது நம்ம ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இங்கே பாருங்க இப்படிலாம் ஹர்ட் பண்ணக்கூடாது, இதுதான் ட்ரூத்து, இப்படி தான் குட் பாய் குட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம். பாய்.